அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த கட்சியினுடைய பொதுக்குழு என்பது வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த குழு. வானகரத்தில் வரலாற்றை மாற்றப் போகிறோம் நாம். இந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட இருக்கிற தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை எதிர்காலத்தில் மாற்றப் போகிற தீர்மானங்கள். ஆம், வணக்கத்திற்குரிய உறவுகளே, நான் இந்த கட்சியினுடைய தொடக்க நிலை காலந்தொட்டு ஊழியனாக அண்ணன் சீமானின் தம்பியாக களத்தில் நின்று இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை அணு அணுவாக ரசிக்கிற மகன் நான். எங்கள் கிராமம் தெலுங்கு சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிற கிராமம். மரியாதைக்குரிய அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கும் அண்ணன் இமாயின் அவர்களுக்கும் இது தெரியும். எங்கள் கிராமம் தெலுங்கு சமூக மக்கள் அதிகம் வாழும் கிராமம். அந்த கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. ஓட்டு வங்கியிலே நான் சத்தியத்தை பேசுகிறேன். எங்கள் உறவுகள் அண்ணன் சீமானின் கரம் பற்றி நடக்க தயாராகிவிட்டார்கள். தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் நம் அண்ணன் சீமானை அரியணையில் ஏற்றிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போன்று முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் அந்த அரங்கம் பத்தலை அப்படின்னு இந்த அரங்கம், அடுத்த பொதுக்குழுவில் இந்த அரங்கமும் பத்தாதுன்னு நம்ம நினைப்போம். இன்னும் பெருமளவிலான ஒரு பொதுக்குழுவை நிகழ்த்துவோம். இன்றைக்கு நாம் கூடியிருப்பதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு யதார்த்தத்தை சொல்கிறோம். மனிதனுக்கு இயல்பாகவே ரெண்டு குணம் இருக்கும். ஒன்று, போராடி வெற்றியை பெறணும். இன்னொன்று, போராடுபவர்களை வேடிக்கை பார்க்கணும். இந்த ரெண்டு குணம் தான் இருக்கும். ஆனால் நாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காலகட்டத்தில் இருக்கிறோம். தேர்தல் வருது, வெற்றி பெறுகிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம் என்பது மட்டுமல்ல, நம் நிலமும் வளமும் நம் இனமும் செத்து கொண்டிருக்கிறது, கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்றுகின்ற ஒரு பேராயுதம் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த ஆயுதத்தை கருத்தியலாக கொண்டு நாம் வென்று முடிக்க வேண்டிய காலகட்டம் அது. ஏன்னா நிறைய திராவிட கட்சிகள்லாம் வருவாங்க, வெறும் பணத்திற்காக அரசியல் செய்கிறவர்களே கால்வாசி தூரம் பாய்ந்து ஓடும்போது, நம் இனத்திற்காக அரசியல் செய்கிறோம் நாம், நாம் முழு தூர பாய்ச்சலாக இருக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா, வேட்பாளர் சரியில்லைங்க, நாங்க அவரை நிறுத்துவாங்கன்னு பார்த்தோம், இவரை நிறுத்தி விட்டாங்க. அது என்ன, நீங்க அங்கிருந்து வந்து இங்க நிக்கிறீங்க, இங்கிருந்து வந்து ஏன் அங்க நிக்கிறீங்க? இப்படி ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருந்தால் வெற்றி யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். பிறகு என்னவாயிடும் தெரியுமா, உதயநிதி ஸ்டாலின்லாம் துணை முதலமைச்சர் வந்துருவாரு, பிறகு அவரே முதலமைச்சர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். இங்க இருந்து வந்து அங்க நிக்கிறீங்க, அங்க இருந்து வந்து எங்க நிக்கிறீங்க? அண்ணன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று ஒரு ஆய்வை நடத்தி அந்த இடத்தில் ஒருத்தரை அமர்த்துகிறார் என்றால் அது சீமானின் இன்னொரு முகம்தான், அது வெற்றிக்கான வழித்தடம் தான் என்பதை உணர்ந்து வேலை செய்யணும். உண்மையில் சொல்ல போன வெற்றி யார்ட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி யார்ட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவரும் கையிலும் மாலையாக இருக்கிறது. நீங்கள் அது கழுத்தில் போடுவதா அல்லது காலில் போட்டு மிதிப்பதா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு மரியாதை தரல, இந்த இடத்துல என்ன கூப்பிடல, இந்த இடத்துல என்ன நான் புறக்கணிக்கப்படுகிறேன். ஆம், புறக்கணிக்கப்படுவோம் தான். இத்தனை ஆண்டு காலமும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் தான், நம்மவர்களாலே நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் தான். ஆனாலும் அதை உதைத்திறந்து விட்டு நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் வெற்றி நிரந்தரம், சோதனை நமக்கு சாதனையாக மாறும் என்பதை உணர்ந்து செயல்படணும். இன்னும் வேகமாக ஓடணும். ஏனென்றால் யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய ஆயுதம் நேர்மை என்கிற மிகப்பெரிய பலம். இவன் ஓட்டுக்கு பணம் தர மாட்டான், ஆனால் நேர்மையாக நிற்பான். இவன் பொய் உரைக்க மாட்டான், தன் வாழ்வியலே நமக்கு வளமாக்கி தருவான் என்ற நம்பிக்கை விதைங்க. அடுத்த தலைமுறை நம்மளை நீண்ட தூர காலம் எதிர்பார்க்கிறது. இந்த 31 லட்சம் வாக்கு, பிறகு 10 விழுக்காடு, 1 கோடி வாக்கு, 2 கோடி வாக்கு அல்ல இலக்கு, வெற்றி ஒன்றுதான் இலக்கு. 60 பெண்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியிலும் மாநில பொறுப்பாளர் 60 பேர் இல்ல. இங்க 60 பெண்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அரை நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருந்த பெண்களுக்கான வெற்றி தான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறது. மாநில பொறுப்பாளர்களாக ஒட்டுமொத்த பெண்களும் 40 பேர் போகும், 40 தொகுதிக்கு. ஆனா 60 பேர் இருக்கிறான்.
60 பேர் இருக்கிறோம். துணிந்து களமாடி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். பெண்கள் இல்லாத வெற்றி இல்லை என்பதை நாம் ஒவ்வொருத்தருக்கும் பறைசாற்றணும். தேடி தேடி போய் பேசணும். ஒவ்வொரு கிராமத்துல போனாலும் 5 பேர் 10 பேர் 20 பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்மால் தான் கண்டறிய முடியல. அதை கண்டறிந்து அந்த வழித்தடத்தை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும். வெற்றி நம் கையில் இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் 40 தொகுதியும் வென்று முடித்து திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்கின்ற காசு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வாயடைத்து போய் இனிமேல் தமிழ்நாட்டில் பணம் செல்லாது, இனம்தான் செல்லும் என்ற மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். வெற்றி நமதே, நாளை நமதே. இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் இந்த பொதுக்குழு நடத்துகின்ற இந்த விழாவில் அடுத்த திருநாள் வெற்றி திருநாளாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடியவர்கள் 40 நாடாளுமன்ற பொறுப்பாளர்களும் 40 பானை வைத்து நீங்கள் பொங்கலிட வேண்டும். மகிழ்ச்சி உற்சாகத்தில் தமிழர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மிதக்க வேண்டும். அடுத்த ஜல்லிக்கட்டை நாமளே முன்னின்று நடத்த வேண்டும். எங்கள் அண்ணன் அந்த இடத்தில் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த வெற்றி இலக்கை குறிக்கோளாக கொள்ளுங்கள். வென்று முடிப்பது உறுதி, உறுதி, உறுதி. ஏனென்றால் நாம் தமிழர் மட்டும்தான் இந்த மண்ணிற்கு இறுதி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். To every question of Tamil Nadu lies in Naam Tamil Katchi, in Sen Tamil Seeman. The answer to all the differences between the Tamils, the difficulties which the Tamil have been going through, lies in Sen Tamil Seeman. He has been swimming against the tide all these years that may have been seeming like a burden to him. He has been swimming against the tide, against all odds, but you should bow down and respect the fact that he has never succumbed. The great divide in Tamil Nadu, the disconnect between the elite and the general public, the difference between social media and the mainstream media narrative never talks about what Seeman does. Now he has been going to so many places. எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காரு, நிவாரணம் பண்ணியிருக்கார், ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவரோட ஒரு வார்த்தையும் நான் கேட்டதே இல்லை. ஆனால் த சோஷியல் மீடியா இஸ் அ பிளெஸிங், அ பூன். ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு சேவ் தி என்விரான்மெண்ட், ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு பிரிங் பீப்புள் டுகெதர் அண்டர் த நேம் ஆஃப் தமிழ், தமிழ்நாடு into, he is the one person who I have seen in this entire century after I have been born that he has brought this Tamil Nadu. Tamil into ஒரு ஐடென்டிட்டியாக நீங்க வந்து சேருங்க என்று அவர் பேசினார். That is such a beautiful concept. I think we should all admire that person for bringing this wonderful concept into this place. The government has controlled the narrative, control the complete narrative, setting it to the Dravidian narrative. But how many days it will last? One day the Tamil will wake up, and when they wake up, it's going to be a wonderful revolution. They are openly committing crimes, openly murdering the voices that are raised for the Tamil people. How long will it go on? It's about time that Tamil people wake up. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு உங்ககிட்ட கேட்கிறேன். Now it is time to do work. எல்லாம் பொறுப்பாளர், you should do work on a war footing. We don't have time. உட்கார்ந்து இப்போ சும்மா நம்ம பேசிக்கிறது, நம்ம we are praising ourselves is not the time. Now it is time to work for Naam Tamil Katchi like we are going to war tomorrow. As a result of the 1956 states reorganization following linguistic lines, the Tamil Nadu state was formed. The state was finally named Tamil Nadu, but the state was but Dravidian is a big bedsheet. It's a big bedsheet. The Tamilian is sleeping under the Dravidian bedsheet. Wake up, it's time. Tamil Nadu makkal, you have to wake up. There is the government, the highest office of Tamil Nadu is behaving just like a stenographer to the Dravidian dialogue. It's about time we wake up. On this day, there are crores of Tamil people who are asking you questions, who want you to answer. So many people who have been deprived
of their basic necessities in life. Because the gentleman told me I cannot speak for more than 2 minutes. I will tell you, you have to answer me one thing. The only person who is the answer to the robbery that is going on is Senthamizh Seaman. In his face, I can see hope for the people of Tamil Nadu. The Tamilians have been a pawn of manipulation for years now. It is true that the linguistic boundaries form the state of Tamil Nadu. But where are the Tamils? Are they lost among the so-called Dravidians who do not claim Dravidian identity in their own states? Ippo time vandhuchu that we need to listen to the Tamil people as if they have been heard for the first time. And listen to Senthamizh Seaman, அவர் பைத்தியம் சொன்னாங்க, மேட்ஸ் அவங்க நான் போய் நிறைய பேர்கிட்ட பேசுகிற டைமில் அவராமா அவருக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் இப்போ நான் என்னோட ஃபேமிலியில் நான் ஒருத்தி தான் அவருக்காக ஓட் பண்ணுவேன், ஆனால் இப்போ இன் மை ஃபேமிலி என்னோட என்டையர் ஃபேமிலியில் 80 மக்கள் ஐ ஹவ் புட் டுகெதர் அண்ட் 80 மக்களோட அவங்களோட பசங்க. இப்போ கூட வர டைமில் வண்டியில் ஒரு டேர்னிங்கில் ஒரு ராங் டேர்னிங் பண்ணி அப்போ ஒரு ஒன் பர்சன் வாஸ் சிட்டிங் த ஒரு வாட்ச்மேன், அவர்கிட்ட கேட்டேன் எங்கே சார் அந்த இருக்குன்ட்டு. அப்போ அவர் சொன்னார் நீ திருப்பி போகணுமா என்ன. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க. அப்போ அவர் சொன்னார் யாருக்குமா ஓட் போடணும், நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட் போடுங்க. இப்போ என் வீட்டுக்கார் பக்கத்தில் கேட்டார் நீ யாரையும் விடுறது இல்லையா, நான் யாரையும் எல்லாரையும் கேட்பேன், எல்லாரையும் நான் தமிழ் கட்சிக்கு வர வைப்பேன். அண்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் பீன் அண்ட் ஹூ இஸ் தி ஆன்சர் டு ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ். உங்கள் எல்லார் கேள்விகளுக்கு அவர் ஒரே ஒரு ஆன்சர், செந்தமிழ் சீமான் அண்ட் ஹிஸ் வண்டர்ஃபுல் தீம். வணக்கம்.